ஹலோ காய்ஸ், நான் உமைர் ரில்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சிட்டிசனோட லேடிஸ் வாட்ச் ஐட்டம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ் சைஸஸ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கப்புறமா இது சின்ன சைஸ். இதில் பார்த்தீங்கன்னா செவன் பெல்ட், இது வந்து செவன் பெல்ட் வாட்ச் ஐட்டம். செவன் பெல்ட் என்னென்னா நம்ம ஏழு வகையான டிஃப்ரெண்ட்டான பெல்ட்ஸ் இருக்கும் அதில். அதனால் ஒவ்வொரு பெல்ட்ஸும் ஒவ்வொரு கலர்ஸில் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெவன் பெல்ட், பதினோரு வகையான டிஃப்ரெண்ட்டான பெல்ட் இருக்கும். ஸோ நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது, எந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா இது வாட்சோட லுக் எப்படி இருக்குது, இது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும் முதல்ல நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்கிட்ட இந்த சின்ன பாக்ஸில் வந்து ஆறு வகையான பாக்ஸ் இருக்குது, அண்ட் பெரிய வந்து நாலு வகையான பாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் சொல்ல போனால் இதில் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்கு எல்லாமே சேம் தான், ஆனால் பாக்ஸில் மட்டும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்கும். நம்ம இதை கிஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி பாக்ஸை சூஸ் பண்ணி எடுக்கலாம். முதல்ல நம்ம இப்போ இதனோட பாக்ஸ் டிசைன்ஸை பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான லுக் இருக்கும் பாக்ஸில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ். சரி, இதில் என்ன பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஓகே, சேம் டிசைன் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாக்ஸில் டிசைன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இப்போ பெரிய பாக்ஸை பார்க்கலாம். இது எல்லா பாக்ஸ்லையும் சின்னது பெரிய எல்லா பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி அழகான ரொம்ப அழகான ஷைனியான ஒரு லுக் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸே வந்து நம்ம லேடிஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வாட்ச் ஐட்டம்லாம் ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது ரெண்டையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல இந்த சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி நமக்கு இது செவன் பெல்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறையாக ஆறு டிஃப்ரெண்ட்டான பெல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட் பர்பிள், ப்ரௌன், அதுக்கப்புறமா பிங்க், டார்க் ப்ளூ இருக்குது, இந்த மாதிரியான ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறமா பிளாக். ஸோ இந்த மாதிரியான ஆறு டிஃப்ரெண்ட்டான பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது செவன் பெல்ட் என்னென்னா இதில் ஆல்ரெடி இன்னொரு பெல்ட் இங்கே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதை பெல்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதனோட இந்த பார்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு மெச்சான மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரௌன் இருக்குது, இந்த பிங்க்கு மெச்சான மாதிரி இங்கே இருக்குது. ஸோ ப்ளூ, இது எல்லாத்துக்கும் மெச்சான கலர்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸில் அடுத்த பாக்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாமே சேம் தான், இதில் பாக்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸோடு இருக்கும். பட் நம்ம இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலர் இருக்குது, அதுக்கப்புறமா அதுக்கு மெச்சான மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் அடுத்த ஆறு இந்த சிக்ஸ் பீசஸும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே சேம் தான், டிஃப்ரெண்ட்டான எதுவும் இல்லை. ஆனால் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ நம்ம லெவன் பெல்ட், அதாவது இந்த பெரிய பெல்ட் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெரிய பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கலர்ஸையும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, லெவன் பெல்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி இன்னும் பத்து வகையான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ அதுக்கு மெச்சான இந்த பாட்டும் பத்து கலர்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து அது வந்து லெவன் பதினொன்றா ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பத்து கலர்ஸ் இருக்குது இதில். அண்ட் அதுக்கப்புறமா அதில் இருந்த கலர்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு வாட்சை நம்ம எடுத்து இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போது
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விடயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நமக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஜஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலரை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முழுமையாக இப்போ இந்த ஸ்க்ரப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணி இதையும் சேஞ்ச் பண்ணி அதுக்கு மெச்சான மாதிரி இதை நம்ம சொல்ல போனால், இப்போ க்ரீனை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு க்ரீனுக்கு மெச்சான இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி. இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு மெச்சான, பொதுவாக பிளாக் ஒயிட் எல்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் மெச்சாகும் இல்லை, ஸோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸையும் நமக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போனா இந்த ஸ்ட்ரெப்பையும் முழுமையாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்ட்ரெப்பை ரொம்ப ஈஸியாக இந்த பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி ஒன்று, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா சரியாது. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த பகுதியையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கலர்ஸ் எடுக்க வேண்டியது. இப்போ இதில் இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரெப்பை இதில் நமக்கு ரொம்ப சாதாரணமாக இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு மெச்சான கலர் ஒன்று எடுத்து நம்ம அது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இதில் என்ன கலர் வேணாலும் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு மெச்சான மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த சின்ன பாக்ஸ்லையும், இது எல்லாமே சேம் தான். சின்ன பாக்ஸில் இருக்கிறதும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதே மாதிரி ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச கலரை பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சின்ன பாக்ஸில் பார்த்த மாதிரி தான் பெரிய பாக்ஸ்லேயும் பாக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் உள்ள எல்லாமே சேம் தான் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசனோட 7 belt 11 belt இது ரெண்டையுமே நம்ம இதோட பாக்ஸ் கலர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா உள்ள எப்படி இருக்குது, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.